தீபம் வழங்கும் ஏற்றி விடப்பா ஐயப்பா பவர் பால் சுகந்தி சாம்பிராணி கோஸ்பான்சர்ட் பால் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாய் பொண்ணு 18 படி மேல் வாழும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. உலகமெல்லாம் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நேயர்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கிணங்க நாளெல்லாம் பக்தி பரவசத்தோடு வழங்கக்கூடிய நிகழ்வுகளில் புத்துணர்ச்சியோடும் புதுப்பொடிவோடும் நாங்கள் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியாக உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஏற்றிவிடப்பா ஐயப்பா என்கின்ற தொடரில் பல்வேறு பகுதிகளில் பலவேறு விஷயங்களை நீங்கள் கண்டு கேட்டு பார்த்து வருகின்றீர்கள். அந்த வகையில் ஐயப்பனுடைய வரலாறும் வழிபாடும் குறித்து நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம். நேற்று வரை நாம் பார்த்தது தெரியும், மகிஷமுகியினுடைய கதை தனி, அது புராணம். வரலாற்றுக்குள் வருகின்ற போது பந்தளத்து மகனாக ஐயப்பன் எப்படி தோன்றினார், இதன் பிறகு எப்படி மகிஷமுகியை வதம் செய்ய இருக்கின்றார், எப்படி இந்த பந்தளத்து மகாராஜாவினுடைய மகனாக வளரப்போகின்றார் என்பதை பார்க்கப் போகின்றோம். அதற்கு முன்பு ஒருவரி செய்தியாக சொல்கின்றேன். பந்தளத்து அரசன் ராஜகுமாரன் அவன் மக்களை காத்தான், மக்கள் அவன் மீது உயிராக இருந்தார்கள். எல்லாவடமும் இருந்த அந்த நாட்டில் ராஜகுமாரனாகிய இந்த ராஜசேகரன் என்கின்ற மன்னனுக்கு பிறிது ஒரு குறையில்லை என்றாலும் தனக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு பிள்ளையில்லை என்று நினைத்த போது அவருடைய குறையையும் அவருடைய மனைவி ராணியினுடைய குறையும் போக்குவதற்கு ஆண்டவனிடத்தில் அருள் பெற்று வேட்டைக்கு செல்கின்ற போது பம்பையின் நதிக்கரையில் ஒரு குழந்தையின் அருள்குரல் ஓசை கேட்க அந்த குழந்தையின் விடியோடு விடியாக ராஜசேகரன் பார்வைப்பட குழந்தையை நோக்கி சென்ற காட்சியோடு நேற்று வரை பார்த்தோம். இரு விடிகளையும் பார்த்த அந்த ராஜசேகர மன்னன் வனாந்தரத்தில் ஓடுகின்ற பம்பை நதிக்கரையில் இந்த குழந்தை, ஆகா இந்த குழந்தை நம் குழந்தையாக இருக்கக்கூடாதா என்று நினைத்த போது அவர் கண்முன்னே நடந்த காட்சியை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். ஒரு பெரியவர் தாளம்பு குடையோடு முப்புரி நூலோடு நெற்று நிறைய விபூதியோடு வந்து அருட்காட்சி செய்கின்றார். ஐயா ராஜசேகரா, உன்னுடைய மனக்குறையை போக்குவதற்கு ஆண்டவன் தந்த அருள் குழந்தை இது. இது வேறு அல்ல, நீ வேறு அல்ல, இருவரும் சதைப்பிண்டங்கள் வேறு வேறு என்று நினைக்காதே. உன்னுடைய இரத்த சொந்தம், உன்னுடைய பிள்ளையாக பாவி, அவனை நீ காத்து பராமரித்து வளர். உனக்கு பின் இந்த தேசத்தையே அவன் ஆழ்வான். நிச்சயமாக உன்னுடைய மனக்குறையை போக்குவதற்கு இறைவனால் அருள் பாடிக்கப்பட்ட இந்த குழந்தை எடுத்து செல் என்றவுடன் அந்த பொன்னார் திருமேனியை தீண்டுவதற்கு ராஜசேகரனுடைய கைகள் அப்படியே சென்று அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அடைத்து கொண்டு அந்த முதியவரை பார்த்து கேட்டான், வனாந்தரத்தில் தோன்றிய இந்த குழந்தைக்கு நான் மன்னன் என்றாலும் கூட மக்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டுமே, என்ன சொல்வது? அந்த பெரியவர் தாளம்பு குடையோடு புன்னகைத்து சொன்னார், மணியும் ரத்தினமும் இணைந்த மாணிக்கத்தை தன் மார்பிலே அணிந்து கொண்டிருப்பதால், மணியோன்று ஒரு அணிகலனை வைத்திருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என்கின்ற பெயரை சூட்டி வளர்ப்பாய் என்று சொல்லி முடித்த பிறகு அந்த ராஜசேகரன் நா தழுதழுக்க கைகூப்பி காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது என்று அந்த முதியவருக்கு நன்றி சொல்ல பார்க்கின்ற போது அங்கே ஒரு விண்ணச்சத்திர வடிவில் அவர் மறைவதை பார்த்த பிறகு புரிந்து கொண்டார், இது எல்லாம் ஆண்டவன் கட்டளை என்று பிள்ளையை எடுத்துக்கொண்டு பந்தளத்தின் அரண்மனையை நோக்கி வருகின்றார். வானமெல்லாம் பூமாறி படுகின்றது, மக்களுக்கெல்லாம் இச்செய்தி சென்று சேர்கிறது. மகாராணியின் உள்ளத்தில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறப்பதை போல என் குலத்தை காக்க, என் மக்களை காக்க, இந்த மண்ணை காக்க அரச குலத்தில் ஒரு வாரிசு வந்துவிட்டது, அது என் மணிக்குடந்தை மணிகண்டன் என்று வழிமேல் விழிவைத்து மணிகண்டனை ஆராதனை செய்வதற்கு ராணி காத்திருக்கின்றாள். இதோ மகாராஜன் தேரிலே ஓடி வருவதை பார்த்து மணிகண்டா வாழ்க என்கின்ற சரணகோஷத்தை போல
வாழ்க கோஷம் விண்ணையே ஒட்டுகின்றது. இப்போது பந்தளத்து அரண்மனைக்கு பாலகனாக பச்சிலம் குழந்தையாக எடுத்து வரப்பட்ட ஐயப்பனை மகாராணியின் கரங்களில் ஒப்படைக்க அந்த தாய் எப்படி தெரியுமா, ஒரு பசுவை நோக்கி கன்றுக்குட்டி ஓடி போய் அன்பை பொழியுமோ, அந்த தாய் அருளை பொழிவாளோ, அதுபோல அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு என்னை காக்க வந்த மாணிக்கமே மரகதமே என்று சொல்லி தாய் அன்பு மூட்டினாள் என்கின்ற கதையை படிக்கின்ற போது கண்ணீர் துளிகள் பெருக்கெடுத்து வருகின்றது. இந்த நேரத்திலே ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை இடுகின்ற போது இல்லத்திலிருந்தோ திருக்கோவிலிருந்தோ குருமார்கள் துணை கொண்டோ தூபதீப ஆராதனை செய்து காலை மாலை இருவேளை குடித்து திருநீர் அணிந்து சந்தனங்குங்குமம் வைத்து வண்ண வண்ண உடையணிந்து ஐயப்ப மந்திரம் சொல்லி பயணம் புறப்படுகின்ற நீங்கள் சில ஐயப்ப பக்தர்கள். ஆண்டுதோறும் மலைக்கு போவது எத்தனை பேர்? சில கோடி ஐயப்ப பக்தர்கள். ஆனால் சில ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் கன்னிமூல கணபதியில் அல்லது வேறு தலத்தில் தங்களுடைய மாலைகளை விரதம் முடிந்துவிட்டதாக நினைத்து ஐயப்பனை பார்த்த பிறகு கலட்டி வைத்துவிட்டு இந்த ஆன்மீக நிகழ்வை சுற்றுலாவாக மாற்றி இல்லம் திரும்புவதாக செவிகளுக்கு வருவது வருத்தம் தருகின்றது. உங்களுடைய பயணம் எப்போது தெரியுமா பூர்த்தியாகிறது? இல்லத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் செல்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இல்லம் வந்து சேருகின்ற வரை உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாளிகபுரம் என்கின்ற உங்கள் தாயோ தங்கையோ மனைவியோ உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்களே. எனவே இல்லம் வந்து இருமுடி வைத்து அதற்கு நைவேத்தியம் செய்து தூபதீப ஆராதனை செய்து புனித நீர் ஆடி கற்பூரம் காட்டிய பிறகுதான் உங்கள் மாலை கலட்டப்பட வேண்டும். அதுவரை விருதம் தொடர்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் இந்த தொடர் நாளை தொடரும். நன்றி, வணக்கம். தீபம் வழங்கும் ஏற்றி விடப்பா ஐயப்பா, பவர் பால் சுகந்தி சாம்பிராணி, கோ ஸ்பான்சர்ட் பால் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்.